வணக்கம். செய்திகளை உறக்க சொல்வோம். விவசாயிடம் நெல்லை கொள்முதல் செய்ய நிலையத்தில் ரூபாய் 33,000 லஞ்சம் பெற்ற பில் கிளார்க் கைது. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை அருகே உள்ள பாண்டுக்குடி கிராமத்தில் அரசு நெல் கொள்முதல் நிலையம் செயல்பட்டு வருகிறது. நெல் கொள்முதல் நிலையத்திற்கு அஞ்சிக்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி கணேசன் தன்னுடைய 540 நெல் மூட்டைகளை விற்பனைக்காக கொண்டு வந்துள்ளார். நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டுமென்றால் மூட்டை ஒன்றுக்கு ரூபாய் 60 வீதம் 33,540 ரூபாய் தர வேண்டும் என நுகர்பொருள் வாணிபக் கழக கொள்முதல் அலுவலராக பொறுப்பில் உள்ள ராமராஜ் கேட்டுள்ளார். அதிர்ச்சியடைந்த விவசாயி கணேசன் 10,000 அட்வான்ஸாக கொடுத்துள்ளார். அதன் பிறகு லஞ்சம் கொடுக்க விரும்பாமல் மறுநாள் ராமநாதபுரம் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீஸில் புகார் கொடுத்துள்ளார். இதன் பேரில் ராமநாதபுரம் லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி உன்னிகிருஷ்ணன் தலைமையில் இன்ஸ்பெக்டர்கள் ராஜேஸ்வரி, குமரேசன் மற்றும் போலீசார் ரசாயனம் தடவிய ரூபாய் 23,540 கணேசனிடம் கொடுத்து பில் கிளார்க் ராமராஜனிடம் கொடுக்க சொல்லியுள்ளனர். ராமராஜன் பணத்தை வாங்கும்போது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் கையும் களவுமாக அவரை பிடித்தனர். மேலும் கொள்முதல் நிலையத்தில் சோதனையிட்டதில் கணக்கில் வராத ரூபாய் 65,000 கைப்பற்றப்பட்டது. பில் கிளார்க் ராமராஜன் மீது வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தனர். மேலும் விசாரணை நடந்து வருகிறது. வணக்கம்.